ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் அன்புசீலன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அதில் கம்பெனியோட பங்களிப்பு என்ன ஒரு தனிநபர் ஷேர் வாங்கணும் எப்படி வாங்கணும் இந்த முழுமையான விஷயத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இது உங்களுக்கு முழுமையாக புரியும் முதல்ல ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன இங்கே ஒரு டெஃபினிஷன் இருக்குது தமிழில் சொல்லப்போனால் வாங்குபவரும் விற்கிறவரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அங்கு கம்பெனியோட பங்குகள் விற்கப்படும் தமிழில் சொல்லப்போனால் சிம்பிளாக உள்ளது ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுது கம்பெனிக்கான ப்ரொசீஜர் என்ன ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை இருக்குது இதெல்லாம் இந்த மூலமே அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே செபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இங்கே இருக்கிற எல்லாருமே ஏ கிரேட் ஆஃபீஸர் முழுக்க முழுக்க இது இந்தியாவோட கவர்மெண்ட் கையில் இருக்குது அதாவது இப்போதைக்கு இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கையில் தான் இருக்குது சரிங்களா இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற அந்த செபியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இவங்களுக்கு கீழே ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதாவது பிஎஸ்சி என்எஸ்சி பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த மாட்டில் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சிலேயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது என்னுடைய தாத்தா காலத்துல இருக்கு என் அப்பா காலத்துல இருக்கு என் காலத்துலயும் இருக்கு அதனால நீங்க ஷேர் வாங்குறது ரொம்ப செக்யூரான விஷயம் தான் இது வரைக்கும் பிஎஸ்சியில ஐயாயிரம் கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு அதுல டெய்லி முப்பது கம்பெனியை தேர்ந்தெடுப்பாங்க அதை தேர்ந்தெடுத்து தான் இன்னைக்கு உங்களுக்கு பங்கு சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குற ஒரு விஷயம் இது டெய்லிக்கு டெய்லி அந்த முப்பது கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது பிஎஸ்சியோட அமைப்பு இதே மாதிரி என்எஸ்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பில் இது வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு கம்பெனி லிஸ்ட் இருக்கு இதில் இருந்து டெய்லி ஐம்பது கம்பெனி எடுத்து உங்களுக்கு நெஃப்டி அப்படிங்கிற விவர கொடுப்பாங்க சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எப்போதுமே ஒரு காம்படிட்டர் வேணும்ல இல்லை பிஎஸ்சி பொறுத்த மட்டும் பிஎஸ்சி இருக்கு அப்படின்னா இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் உருவாகுங்கிறது தான் என்எஸ்சி சரிங்களா அதன் பிறகு கம்பெனியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு கம்பெனி தொடர்ந்து மூணு வருஷம் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கணும் அதாவது அந்த நிறுவனம் தொடர்ந்து மூணு வருஷமாக ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கணும் அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா இருபத்தைந்து கோடிக்கு மேலே இருக்கணும் அப்படி இருக்கிற எல்லாருமே நீங்கள் பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சியோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சியோ நீங்கள் அணுகலாம் அதன் பிறகு ஒரு தனி நபர் எப்படி ஷேரை வாங்கணும் அந்த ஷேர் ஏற்ற இறக்கம் எப்படி அடையுதுங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது ஏபி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தில் நீங்கள் பங்குகளை வாங்குறீங்க அப்போ நீங்கள் பங்குகளாக இங்கே சேகரிக்கும் போது உங்களுடைய மணி வந்து அந்த ஏபிசி நிறுவனத்துக்கு போதும் அந்த ஏபிசி நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தையை விரிவுபடுத்துது அதாவது அந்த கம்பெனி அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விரிவுபடுத்திட்டு அது அதனுடைய வேலையை ஆரம்பித்து என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய ப்ராஃபிட்டை எடுத்து திரும்ப அந்த அறையிலேயே உங்களுக்கு வச்சுருது இப்போது தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் வேல்யூ கூடுது சரிங்களா அப்போது இதிலருந்து ஷேர் வேல்யூ கூடும் போது நீங்கள் விற்கும் போது இதிலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வருது இதை காட்டிலும் ஒரு ஷேர் வாங்கிறதுக்கு முக்கியமான விஷயம்லாம் இருக்குது அதாவது கம்பெனிக்கு கடன் இருக்கக்கூடாது கடன் இருந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து கடனை பே பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஷேர் ஒரு இன்வெஸ்டராக இருக்கும் போது நீங்கள் கம்பெனிக்கு கடன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதனுடைய ஃபண்டமெண்டல் அதாவது அந்த நிறுவனம் எவ்வளோ வருஷமா இயங்கிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை எடுக்கலாம் இப்போ நான் ஒரு ஷேர் வாங்கினோம் நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னா இங்கே டிமேட் அப்படின்னு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஓபன் பண்ண உடனே அந்த அக்கௌண்ட்டில் நிறைய அது பேர் வந்து ப்ரோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிரோதா இருக்கிறாங்க அப் இருக்காங்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டி எஸ்பிஐ செக்யூரிட்டி இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு யார் தேவையோ நீங்கள் அவங்ககிட்ட போய் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் நீங்கள் அதில் என்டர் பண்ணும்போது உங்களுக்காக அந்த புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஎஸ்சிலோ என்எஸ்இலோ உங்களுக்கு ஷேர் வாங்குவாங்க இது வித் இன் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்கும் சோ இது ரொம்ப சேஃப் ஆனது டிமெட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் சிம்பிளா சொல்லப்போனா இவ்வளவுதான் கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாடா பாய்